ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தேங்காய் சம்மந்தி பொடி. இது சோறுக்கு, இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 5 கப் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி. இஞ்சி டைஜஷனுக்கும் நல்லது தான், நல்ல மணமும் இருக்கும். கொஞ்சம் பூண்டு, 5 டேபிள்ஸ்பூன் மல்லி. மல்லி பொடி எடுக்காதீங்க, மல்லி எடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எரிப்புக்கு வேண்டி ஒரு 20-25 நம்பருக்குள்ள வத்தல், அதையும் வெட்டி போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. இனி கேஸ் ஆன் பண்ணி இதை லைட்டாக வதக்கணும். ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலர் ஆகாத வரைக்கும் கைவிடாமல் வதக்குங்க, அடி பிடிக்கக்கூடாது. இதுக்கு எண்ணெய் இன்னும் ஊற்ற வேண்டாம். தேங்காய்னால் வறுக்க வறுக்க அதிலிருந்து எண்ணெய் ஊறும். நல்லா வறுத்து ஆற வச்சு இது பொடிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்செடுத்துக்குங்க. ஒரேடியாக பொடிக்காதீங்க. ஒரேடியாக பொடிச்சுன்னா இதிலேருந்து எண்ணெய் வெளியே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பொடித்து கிண்டி கிண்டி எடுத்துக்குங்க. இப்போ நான் இது ஒரு பவுலில் போட்டிருந்தேன். கொஞ்சம்தான் இருக்குன்னா முதல்ல உப்பு போட்டு பொடிங்க. நான் நிறைய இருக்கிறதுனால 2வது பேட்சில் தான் உப்பு போட போகிறேன். இனி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். இதை பொடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பொடிச்செடுத்துக்குங்க. இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுதே. இந்த மாதிரி வறுத்து பொடிச்சு வச்சுனா 1 மாதம் வரை கெடாமல் இருக்குது. இனி அடுத்த பேட்சையும் பொடிச்சுக்கிடுவோம். இது இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு எல்லா இடத்துலையும் சேரட்டு. எனக்கு இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் கூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுதே. நம்மளுடைய தேங்காய் சம்மந்தி பொடி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.